ஒன்று, ஏன் உதய சூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? இரண்டு, ஏன் பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது? ஒரு அடிப்படை சித்தாந்தம், அரசியல் என்பது மக்களுக்கான பணி செய்யும். அடிப்படையில் அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது மக்களுக்கான பணியை செய்யும், அதுதான் அரசியல். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பாஜகவினுடைய அரசு, மோடியின் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கான பணியை செய்யவில்லை, மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிறது. இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட, இன்றைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலில் இருந்து, ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஜோரமில் இருந்து, நமது தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகரனுடைய மகள் கவிதாவில் இருந்து, இன்றைக்கு செந்தில் பாலாஜியில் இருந்து, இன்றைக்கு எண்ணற்ற பேரை அவர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார். அதாவது அவர்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்றாலும், அவர்கள் சொல்லுவதை ஏற்க மறுத்தாலும், அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசினாலும், அவர்கள் செய்கின்ற காரியம் உங்களை அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இந்த 3 துறைகளை வைத்து உங்கள் மீது வழக்கு போடுவது மட்டும்தான். வழக்கு போடுவதே தவறில்லை. தவறு நீங்கள் செய்தாலும் நான் செய்தாலும் தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் அந்த தவறை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று வழக்கை நடத்தி விசாரணை முடித்து அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையிலே தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய இந்த ஒன்றிய அரசு அதை இதுவரைக்கும் செய்ததே இல்லை. மாறாக அவர்களை பயமுறுத்துவதாகத்தான் இந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பை, இந்த நாட்டினுடைய தனி அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள், ஒரு முதலமைச்சர் மீதே பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய அவர்கள், சாமானியராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பாதுகாக்க இருக்க முடியும் இந்த நாட்டில்? இதைத்தான் உங்களிடத்திலே இந்த விஷயத்தில் தயவு கூர்ந்து, இதுவரைக்கும் நான் முன்பெல்லாம் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தாத்தா, பாட்டி, இவர்கள் எல்லாம் இந்த சின்னத்துக்குத்தான் வாக்களித்தார்கள், அதனால் நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் என்று மடைத்தனமாக யோசிக்காது, மடமையாக யோசிக்காது. வாக்கு என்பது உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அன்றைக்கு எப்படி வெள்ளையர்களை எதிர்த்து நமது முன்னோர்கள் எல்லாம் வாழேந்து, கையே வாழேந்து அவர்களுக்கு சண்டையிட்டு போரிட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ, இன்றைக்கு நான் உங்களை வாழ்ந்து சொல்லவில்லை, உங்களுடைய அந்த வாக்கை சரியாக பயன்படுத்துங்கள், நியாயமாக யோசித்து பாருங்கள். பாஜக என்கின்ற ஒரு ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று பட்டியலிட்டு பாருங்கள், செய்த தவறுகள் என்ன என்பதையும் யோசித்து பாருங்கள். இதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். மனச்சாட்சியோடு நன்றி வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றி என்றுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்லி இருக்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் நன்றி இருக்க வேண்டும். எடப்பாடி போன்றவர்களுக்கு இருக்கா? அதை விடுவோம், ஒரு சிலர் அப்படித்தான் இருப்பார். ஒருவன் செய்கின்ற தவறை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் திணிப்பதும் மிகப்பெரிய தவறு தான். எல்லோரும் அப்படி என்று நாம் எடை போட்டு விட முடியாது. அண்ணாமலையும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர், ஒரு பொய் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10 பொய்யாவது நான் சொல்லாமல் தூங்க மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை. தயவு கூர்ந்து இதிலே தனிப்பட்ட முறையிலே அவர் யார், அவருக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்கிறது, அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது, எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க கேட்பவன் கேட என்றால் கேப்பையிலே நெய் வடியது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் கிராமங்களிலே. அதை போல் முழுக்க முழுக்க பொய்யை சொல்லுவார் மக்களுக்கு. மக்களும் பார்த்தீர்களே, ஆனால் படித்தவன் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்று நம்புகிறான். படித்தவன் சொல்கிறான், ஐபிஎஸ் போன்ற படிப்பை படித்தவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நினைக்கிறார்கள். அது கிடையாது. அவர் படித்ததே பொய் சொல்வதற்காகத்தான். நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், சிகப்பா இருக்கு, இதெல்லாம் ஏமாத்திர வேலை. சிகப்பா இருக்கிறவன் ஏன் சொன்னான், சிகப்பா இருக்கிறவன் அதிகமா பொய் சொல்லுவான். நான் சொல்றேன், கருப்பா இருக்கிற என்ன மாதிரி யாரும் பொய் சொல்ல மாட்டான். உன்ன நான் நல்ல வேணும் உங்கள்கிட்ட சொல்ல வரல, நான் சொல்றேன் ஒரு அதுல உண்மை இருக்கு. அதனால நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நம்ம உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க தான் இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். அதாவது அடுத்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. ஏன் பராசக்தி பராசக்தின்னு தேவர் பெருமாள் நான் உங்களை சொன்னாரன்னா, உண்மையிலேயே நீங்க தான் சக்தி. இந்த உலகத்துல அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறான். அது நல்ல குழந்தைகளோ தவறான குழந்தைகளோ யாராக இருந்தாலும், பொய் பேசுற அண்ணாமலையா மாதிரியான குழந்தைகளையும் தாய்கள் தான் இந்த மண்ணுக்கு கொடுக்குறாங்க. அதனால பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட கொடுக்குறேன்.
இப்ப அண்ணாமலைங்கிறவரு இப்ப ராஜ்குமாரை ஏத்து போட்டி போறாரு ஆச்சுங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவர், ஐபிஎஸ் ஒரு நல்ல படிப்பு ஓகேங்களா. மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம். ஒரு மாவட்டத்துக்கு அவர் தான் காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்டே ஒரு 15 லட்சம் பேருக்கு அவர் உயர் அதிகாரி. அவர் நினைச்சா நல்லா பிள்ளைங்களை அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் படிக்க வைக்கலாம், படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம், எவ்வளவு ஏழைப்பாளைகளுக்கு அரசு திட்டங்களை கொடுக்கலாம், ஒரு தவறு செய்யறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து அவங்களை நல்லவங்களா மாத்தலாம், அப்படி நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஆனா அவர் அதை செய்யவே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதை ஏத்து நிக்கிற ஒருத்தர் வந்து அரசியல்வாதியோட பையன், அதனால கோட்டாவில வந்துட்டாரு, நோட்டாவில ஓட்டு வாங்க போற அவர் வந்து இன்னொருத்தன் கோட்டாவில வந்துட்டாருன்னு சொல்றாரு. அது தவறு. ஏன்னா நீங்களே கோட்டாவில தான் படிச்சு வந்துருக்கீங்க. எம்பிசிங்கிற மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற அந்த கோட்டாவில இருந்துதான் நீங்க அந்த இடத்தை வாங்கி படிச்சு முடிச்சு வந்துருக்கீங்க. நியாயமா அந்த பதவியை வச்சு மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு துப்பு இல்லாத ஒரு, ஏன்னா ஒரு பெரிய படிப்பு தானே அந்த படிப்பை. இங்க இருக்கிற யாரோ ஒரு பிள்ளைங்க படிச்சு அதே பேக்வர்ட் கம்யூனிட்டில அந்த வேலையை வாங்கியிருந்தா இன்னைக்கு அவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல. இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கெடுத்து இவர் அந்த வேலையை வாங்கி இன்னைக்கு அதை விட்டுட்டு வெளியில வந்தா என்ன பெருமை என்ன இருக்கு? நியாயமா நீ நல்லவராயிருந்தா ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் படிப்பு நீ படிச்சது மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுன்னு சொல்றீங்கல்ல, சேவை செய்வதற்காகன்னு சொல்றீங்கல்ல, ஏன் அந்த சேவை நீ செய்யல? ஏன் செய்யல? ஏன் விட்டுட்டு வந்தீங்க? அப்போ உங்களுடைய தேவை வேறாக இருக்கிறது. தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவருடைய தேவை சேவை இல்லை, அவருடைய தேவை வேறாக இருக்கிறது. ஆக நான் என்ன அவர் மேல ஒன்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய பேரை கட்சியில சேர்க்கிறார். யாரை சேர்க்கிறார், யார அவர் கட்சியில சேர்க்கிறார்னா, முழுக்க முழுக்க குற்ற பின்னணி உள்ள குற்றவாளிகளை கட்சியில சேர்க்கிறார். நீங்க நியாயத்தை சொல்ற, அதுக்குதான் அவர் ஐபிஎஸ் படிச்சாரா? முதல்ல ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி, அவருடைய கடமை என்ன? ஒரு நாட்டுல ஒரு அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்கள், தவறு செய்யக்கூடிய இளைஞர்களை ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபட்டு அது ரீதியாக விமர்சனம் செய்ய பிரச்சனைகள் செய்யக்கூடிய அவர்களை கண்டறிந்து திருட்டு கொலை வழிபறி போன்ற துயரச் செயல்களை கொடுஞ்செயல்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களை சிறைச்சாலையிலே தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புமிக்க அதிகாரத்தை படித்த ஒருவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, கோவை மாவட்டத்துக்கு தலைவரா போடணும் இல்ல பொருளாளர் போடணும், அவரை போடணும்னா அவர் கேக்குறது, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பின்னணி, நீங்க என்ன ஏது, உங்களுக்கு மக்கள் மேல என்ன அக்கறை, அதெல்லாம் கிடையாது. உங்க மேல எத்தனை வழக்கு, கொலகேஸ் இருக்கா? வெரி குட், யூ அப்ரிசியேட், சூப்பர். கொலகேஸ்னா பயப்படுவாங்க ஜனங்க, வாங்க வாங்க. திருட்டு கேஸ் இருக்கா? எத்தனை, 6-7 வீடெல்லாம் உடைச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வாய வைத்த கட்டி வச்சிருந்த நகை எல்லாம் திருடுறவங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா? சூப்பரியா, வாயா வாயா, இந்த இளைஞரணி. இப்படி முழுக்க முழுக்க இந்த தேசத்தை பாழ்படுத்தக்கூடிய, முழுக்க முழுக்க ஒரு கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்ற பின்னணி உள்ள கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்களை கட்சியில சேர்க்கிற ஒரு கட்சி, ஒரு தலைவர் நமக்கு தேவையா? நீங்க அடிப்படையா நீங்க மனச்சாட்சியோட சொல்ல, மனச்சாட்சியோட யோசிச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தரால இந்த சமூகம் நல்லா இருக்குமா? அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமா? இவர் என்ன சொல்ல வர்ற, பாஜக அரசாங்கம் என்ன சொல்ல வர, இது மூலமாக என்ன இந்த மக்களுக்கு சொல்லுது? நாங்கள் குற்றப்பணியிலே உள்ளவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல கெட்டு தப்பு செஞ்சவன் எல்லாம் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துட்டா வெள்ளையா ஒயிட்டா அயன் பண்ணி வெளியில போறான். அவர் சொல்றது உண்மைதான். தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டிய ஒரு ஒன்றிய அரசு அவர்களை உடனே அவர்கள் கட்சியில் சேர்ந்தவுடன் அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் செய்த ஊழல் வழக்குகள் எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கடல்ல போட்ட கல்லு மாதிரி ஆயிரும். ஆக இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இவர்களால் எப்படி இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும்? இவர்கள் எப்படி எதிர்கால சந்ததிகளை இந்த மண்ணிலே வாழ வைப்பார்கள்? தயவு கூர்ந்து உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வாக்காளர்கள் இல்லை, உங்களை சார்ந்த குறைந்தபட்சம் ஒரு 10 நபர்களாவது இருப்பார்கள். அந்த 10 நபர்களிடத்திலே எப்படி நமது முன்னோர்கள் இந்த மண்ணை காத்து நம்மளிடத்தில் நம்பிக்கையோடு கொடுத்து சென்றார்களோ அதே சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள, இதற்குத்தான் நன்றி மறப்பது நன்றன்றி என்று சொன்னேன். நன்றியோடு நீங்க நிறுங்கள். நாய்களுக்கு இருக்கக்கூடிய நன்றி அந்த நாய்களை வளர்க்க தெரிந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த விடயத்திலே நீங்கள் கவனமாகவும் இருங்கள். ஏனென்று சொன்னால்
இன்றைக்கு இந்த தேசம் மிக மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே மக்களிடத்தில இருந்து வரி பணங்களை வசூலிக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, குறிப்பாக சுலபமாக நான் நிறைய பேசலாம், ஆனால் நேரம் கருதி உங்களுக்கு சிறிய விஷயங்களை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு இன்றைக்குமே இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீது பெரிய நம்பிக்கை உள்ளவன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு என்று தனி குணம் உண்டு என்று சொல்லுவார். அந்த விடயத்தில் அவர்கள் இன்றைக்குமே தெளிவாகத்தான் இருப்பார். அடிப்படையில் மக்களிடத்தில் இருந்து வரிகளை வசூலிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அந்த மக்களுக்கு பிரச்சனை கஷ்டம் என்று சொன்னால் தர மறுக்கிறது. இது நியாயமா? சரி, நீங்கள் நினைக்கலாம் நாம் என்ன வரி செலுத்துகிறோம் என்று நீங்க நினைக்கலாம். நான் ஒரு நடிகர், நான் வருமான வரி செலுத்துகிறேன். இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய வருகைக்கு பிறகு அவர்கள் புதிய வரி ஜிஎஸ்டி என்கின்ற வரி, அதுவும் நான் செலுத்துகிறேன். கடந்த 31 ஆம் தேதி 4.5 லட்சம் ரூபாய் நான் கட்டியிருக்கிறேன். ரெக்கார்டா சொல்றேன், ஏன்னா நான் வாங்குற பணத்துக்கு ஐடி கட்டுறேன். அதனால என் வீட்டுல ஈடி ரைடு அந்த ரைடு எல்லாம் நடத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வந்தாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு 1000-1500 கோடி வேணா என்ன கொடுத்துட்டு போனா, என் பொண்டாட்டி கொடுத்துட்டு போனோம், அந்த நிலைமை தான். அதனால 4.5 லட்சம் ரூபாய் என்னுடைய உழைப்புல இருந்து நான் தேசத்துக்காக கட்டுறேன், தேசத்துடைய சட்டத்தை மதித்து நான் கட்டுறேன். அப்ப நான் என்னுடைய மக்கள் கஷ்டப்படும் பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். நானும் நீங்களும் நம்மை முதலமைச்சராக நாம் தேர்ந்தெடுத்த மாநிலங்களில் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கேட்கறதுல என்ன தவறு? நம்ம கட்டுற வரியை திருப்பி எதுக்காக கேட்கிறோம்? சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒட்டுமொத்தமாக வெள்ளக்காடாக மாறி அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வீடுகளையும் வாசலையும் இழந்து, அவருடைய நகை பணங்களை எல்லாம் இழந்து, ஆடு மாடுகளை எல்லாம் இழந்து நிற்கதியாக நிற்கின்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் எனக்கு என் மக்களுக்கு பணி செய்வதற்கு எனக்கு இந்த தொகை தேவை என்று கேட்கிறார். கொடுத்தார்களா? இந்த நிமிடம் வரை கொடுக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் வசூல் செய்யக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியை திருப்பி செலுத்துகின்ற இந்த மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி செலுத்துவது வெறும் 29 பைசா. ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய இந்தி முதற்கொண்டாக அவர்கள் ஆளக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அவர்கள் திருப்பி கொடுப்பது 2.75 ரூபாய். ஏன் இந்த பாரபட்சம்? உங்களுடைய நாலேஜ் நான் கொடுத்தேன், இது சரியா? ஒரே வரிதான் எல்லாரும் செலுத்தணும். அப்ப நமக்கு பிரச்சனை, அவங்க திருப்பி கொடுக்கணும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? உனக்கு வெறும் 29 காசு 30 காசு கூட கிடையாது, 29 காசு. ஆனால் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அவங்க திருப்பி கொடுக்கறது 2.25 ரூபா. இதுலயே தெரியுதா, ஒரு கண்ணுக்கு நெய், ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. புரியுதா? இதைத்தான் தேவர் பெருமகனார் அன்னைக்கே சொன்னார், மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது? இந்த நாட்டினுடைய பிரதமர் நம்மளை காப்பார். நாம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளோடு வைத்துக் கொண்டு இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று கட்டுகின்ற அந்த வரி பணத்தை வசூலிக்கக்கூடிய இந்த மோடியுடைய அரசு, இந்த மோடி அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு திருப்பி செய்யாமல் அதை தனியாருக்கு கடனாக கொடுக்கிறார். அம்பானி, அதானி, அந்தானி, இந்தானி, கொம்பானி என்று ஒவ்வொரு ஆணிகளாக பார்த்து கொடுக்கிறார். விஜய் மல்லையா, நீரஜ் மோடி, அந்த மோடி, இந்த மோடி என்று கேடிகளாக பார்த்து படிக்கிறார். அவர்கள் எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு மக்களாகிய உங்களுடைய பணங்களை வாங்கி, என்னுடைய பணங்களை வாங்கி கொண்டு வெளிநாடுகளுக்கு ஓடிவிடுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு ஓடியவர்களை கண்டுபிடித்து வர வேண்டிய இந்த ஒன்றிய அரசு, மோடியுடைய அரசு என்ன செய்கிறது? 12-14 வருடத்திலே சொன்னாரே, இந்தியாவில இருந்து கொள்ளையடித்து சென்ற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து வந்து மக்களுடைய வங்கி கணக்கிலே 15 லட்சமாக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதே பொய்யைத்தான். அதனால்தான் அவர் பொய்யர் என்று சொன்னார். மற்றவரை ஏதோ ஏனோ தானே என்று பொய் சொல்லக்கூடாது. தவறு என்றால் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பதுதான் நக்கீரனுடைய வாதம், அதுதான் திருவிளையாடலுடைய புராணம். அந்த பிரதமர் அவர்களும் தமிழகத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்திலே தான் வாழ்கிறார்கள். தயவு கூர்ந்து நீங்க புரிஞ்சு, யூ ஹேவ் தி ரைட்ஸ், உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நாட்டினுடைய பிரதமர் என்றார், அவர்கள் தனியாக பிறந்தெல்லாம் வரல, அவர் ஒரு பொம்பளை வயிற்றுல பிறந்து வந்தவர் தான். அவருக்கு 2 கை 2 காலு தான், அவர் ஒண்ணு தனி பிறவி எல்லாம் கிடையாது. அதிகாரமேனா இருக்கலாம், அந்த அதிகாரம் இருக்கிற ஆணவத்துலதான் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மத ரீதியாக பிரிக்கிறார்கள், மொழி ரீதியாக பிரிக்கிறார்கள். நானும் நீயும் பேசுகின்ற இந்த தமிழ் மொழி என்பது இன்றைக்கு நேற்று உருவான மொழி அல்ல,
சமீபத்திலே திருவரங்கை பக்கத்திலே கீழடியிலே கண்டெடுத்தார்களே தொல்புறை ஆராய்ச்சி துறையினர். 3000 ஆண்டு வரலாறு மிக்க ஒரு மொழி, வைகை ஆற்றிலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மொழி. நீயும் நானும் பேசுகின்ற மொழி என்பது சாதாரணமான மொழி அல்ல. அந்த மொழியை மாற்ற நினைக்கிறார்கள். நமது தாய்மொழியை மறக்கடித்து அதை மாற்றி அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது நம்மளுடைய விருப்பம். நீங்கள், நான் உட்பட நான் பேசுவேன். தெலுங்கு பேசுவேன், கன்னடம் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், எனக்கு புரியும், ஆங்கிலம் பேசுவேன். அது அல்ல, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அது ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடைகளை உடுத்துவது போலத்தான். நீ உன்னுடைய சர்வே, உன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் ஒரு பகுதியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், வங்கதேசத்திலே கல்கத்தாவிலே வேலைக்கு சென்றால் நீங்கள் இங்கே வங்க மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். இங்கே வரக்கூடிய வேலை செய்யக்கூடிய வடமாநிலத்தவர்கள் எல்லாம் தமிழை கற்றுக்கொள்ளவில்லையா? அப்படித்தான். ஆனால் இதைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று திணிக்கின்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? என்னுடைய தாய் மண்ணையும் என்னுடைய தமிழ் மொழியையும் அழிக்க நினைப்பவன் எவனாக இருந்தாலும் அழிந்து போவான் என்பது என்னுடைய உணர்வு. அது உனக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ தெலுங்கு பேசலாம், மலையாளம் பேசலாம், அது பிரச்சனை அல்ல. அது எல்லாமே தமிழிலிருந்து உருவான மொழிதான். எல்லா மொழிகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே தமிழிலிருந்து உருவான மொழிதான். அதை நான் ஆணவத்திலே சொல்லவில்லை, ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அவனவன் சொல்லிக் கொள்ளலாம். பாராளுமன்றத்திலே உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் நினைத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்பது என்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, உன் தாய்மொழியாகிய தமிழ் மொழியையும் காப்பாற்றுவது என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றம் என்பது இதே 14 நானும் உங்களைப் போல ஒரு அப்பாவிதான். 14 இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த பாராளுமன்றத்துக்கு சென்ற பொழுது வணங்கி கும்பிட்டாட்ட, நெட்டாங்கடியாக கும்பிட்டாட்ட. மனதளவிலே தேசத்தை நினைக்கக்கூடியவனா, தேசப்பற்று உள்ளவனா? என்னுடைய முன்னோர்கள் அப்படித்தான். ஜெனிட்டிக் என்று சொல்லுவார்களே, அது புதிதாக வருவதில்லை, நம்முடைய ரத்தத்திலே ஊறிப்போனதுதான். அந்த விதத்திலே ஒரு நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுத்தவர் இப்படி ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக இப்படி நட்டாங்கதியாக கும்பிட்டு வணங்குகிறாரே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு தேசப்பற்றராக இருப்பார் என்று 150 கோடி முட்டாள்களில் நானும் ஒருவராக நம்பினேன், நம்பினேன். ஆனால் எனக்கு அன்றைக்கு தெரியவில்லை, அவர் இந்த பாராளுமன்றத்தை மூடிவிட்டு புதிதாக ஒரு பாராளுமன்றம் கட்டுவதற்குத்தான் கும்பிட்டு விழுந்தார் என்பது அன்றைக்கு எனக்கு புரியவில்லை. எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு மோடி என்பதை இதை புரிந்து கொள்ளும். இதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஆகவே உங்களுடைய மொழி, உங்களுடைய மதம், மதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்கிறார், மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். மதத்தின் பால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என்று பிரித்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள். அந்த மதத்தின் பால் உங்களையும் என்னையும் ஒன்று என்று சொல்கிறார்கள். நான் உங்ககிட்ட நேரடியா வர்றேன். அதாவது நீங்களும் சாமி கும்பிடுறீங்க, நானும் சாமி கும்பிடுறேன், நீங்களும் துன்னூர் வைக்கிறீங்க, நானும் வைக்கிறேன், எல்லாம் பண்றேன். என் பொண்டாட்டி கிறிஸ்டின், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், ஏன்னா என் ஊர்ல எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்கல, ஏன்னா நான் கூத்தாடிப்பாய பாட்டு எழுதுறான், பாட்டு பாடுறான், நடிக்கிறான், என் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த மாட்டான், எவனை நான் நம்பல, ஒவ்வொருத்தையும் பாவன் எவன் பெற்ற பிள்ளை என்ன நம்பி வந்தா நீங்க நல்லா இருக்கும். ஒருவேளை என் மாமன் மச்சான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் பொண்ணு நல்லா இருந்திருக்கான், இன்னைக்கு எவ்வளவு வருஷம் வந்து நல்லா இருக்கா இருந்துட்டு போட. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, 25 வருஷம் ஆச்சு எனக்கு அவளுக்கும் கல்யாணம் ஆகி, அவ இன்னைக்கு இயேசுநாதரை தான் கும்பிடுறான், நான் என் சின்ன கருப்பரையும் தேவரையும் தான் கும்பிட்டு இருக்கிறேன், என்ன எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது ஏதாவது, மதம் என்பது நம்பிக்கை. இப்ப நீனும் துண்ணூறு வைக்கிற, இப்ப நானும் துண்ணூறு எடுத்து இப்படி தடவுனா, நான் சுத்த சைவ மதத்தை சார்ந்தார், மதம்னே வர்றவங்க. இப்ப ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு ஏமாத்துறாங்கல்ல, அந்த இந்து என்று சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் என்பது 300-400 வருடங்களுக்கு முன்பாக வெள்ளையர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது அவர்கள் அன்றைக்கு இந்தியாவிலே பல மதங்கள், சைவம், திருநீரை பிடித்து பட்டையை போட்டால் சிவனை வழிபடக்கூடிய சைவ மதம், சுத்த சைவம். அதே திருநீரை இப்படி போட்டா நாமம், வைணவம், என்ன சைவம், வைணவம், சமணம், புத்தம், சீக்கியம், இப்படி ஆசிவகம், தமிழனுடைய ஆதி மதம் ஆசிவகம். இயற்கையை கும்பிடக்கூடியது, முன்னோர்களை கும்பிடக்கூடியது, முன்னோர்களை, நம்ம பெத்த முன்னோர்களை வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உலகத்துக்கே கத்துக் கொடுத்தவன் தமிழன். அதுல நினைச்சு பெருமைப்படு, நீ சாதாரண ஆள் இல்ல, மத்தவன மாதிரி ஏதோ பிறந்த வந்தாலும் கிடையாது, உனக்கு வேற, நீ வேற, உண்மையில நீ வேற, உண்மையில நீ வேற. இன்னைக்கு நீ தெலுங்கு பேசுறவனா இருந்தா கூட இருக்கும்படி, நாய்க்கறி நாயுடு யாராக இருந்தாலும் உன்னுடைய ஆதி மொழி தமிழ் மொழிதான்.
அதை நீ இல்லைன்னு என்னைக்குமே மறுப்பா, வீம்புக்கு வேணா சொல்லலாம், இன்னைக்கு நிறைய காசு வந்துருச்சு பெருமை பேசலாமே, தவிர உண்மை அதுதான், அடிப்படை உண்மை அதுதான். சுத்தமான தமிழை நீ கத்துக்கணும், படிக்கணும், ஆசைப்பட்டா வேற எங்கேயும் போக வேணாம். கேரளா மொழி மலையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுத்தமான தமிழ், அவ்வளவுதான், இலங்கை தமிழ் மாதிரி. அந்த விதத்துல இந்த சைவம், வைணவம், ஆசிவகம், புத்தம் இப்படி இருந்த மதங்களை எல்லாம் வெள்ளைக்காரர்கள் தான் நிர்வாகம் செய்வதற்காக, அந்த நாட்டை ஆட்சி பண்ணாங்கல்ல, அந்த நிர்வாகம் பண்றதுக்காக இந்து என்று கொண்டு வந்தார். நாம் இந்துக்கு எதிரானவர்கள் அல்ல. சாமி கும்பிட்றது அவன் நம்பிக்கை, சாமி கும்பிட்றதுக்கும் ஓட்டு போடுன்னு சொல்ற ஏதாவது வித்தியாசம் ஏதாவது இருக்க, சம்பந்தம் அத்தா நான் உங்களதான் கேட்கறேன். சாமி கும்பிட்றீங்கல்ல, சாமி கும்பிட்றதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ ஓட்டு கேட்கற என்ன சொல்லி கேட்கணும்? நான் இந்த திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறேன், எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே உலக அறையிலே உயர்ந்து நிற்பதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறேன், இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறேன், இத்தனை நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறேன், அதனால் நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கேவலமான பிச்சைக்காரத்தனமான ஒரு குணாதிசயம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களுக்கு தான், வேற யாரு? அந்த விதத்திலே இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது என்னவென்று சொன்னால் அது பார்ப்பனியத்தினுடைய அதிகாரம். ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை, ராஜராஜ சோழனிலிருந்து இன்று வரை அவருடைய ஆதிக்கம், ஆரியருடைய ஆதிக்கம். பாரதி பாவேந்தர் சொன்னாரே, ஆரியத்தின் கருவுக்கும் சூட்சமும் உண்டு, அந்த சுழற்சியில் அகப்படாத யார் தான் உண்டு என்று சொன்னாரே, அதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். தயவு கூறும் அவர்கள் தான் மதத்தின் பேரால் உங்களை பிரிக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை காவிநிறமாக மாற்ற நினைக்கிறார்கள், அதை எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய குலசாமியை கும்பிடுவது உங்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கு, நீங்கள் மஞ்சள் துணியிலே காப்பு கட்டுவீர்கள், ஒவ்வொரு வழிபாடு முறையில் இருக்கும், அதையெல்லாம் மாற்றுங்கள் என்று சொல்கிறார் அம்மா. அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னாரே, ஆடு வெட்டாதே, கோழி வெட்டாதே என்று சொன்னாரே, என்னானது அந்த தேர்தலிலே அவருக்கு? அதுதான், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே சாமி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, ஒரே வலை, ஒரே ஆடு. இப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படி ஒரே ஆடாக இருக்க முடியும்? வெள்ளாடு இருக்கிறது, கருப்பாடு இருக்கிறது, எனக்கு பிடித்த ஆடைக்காரை நான் வாங்கி சாப்பிட முடியும், உங்களுடைய விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது என்று சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வரிப்பணங்களை வாங்கி மக்களுக்கான பணிகளை செய்யாமல், தனிநபர்களுக்கு கடனாக கொடுத்த அந்த கடனையும் திரும்ப பெறாமல், அந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு மானக்கட்டு அரசு தான் 10 ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செலவு செய்யக்கூடிய பெட்ரோல் டீசலுடைய வரி கடந்த 9 ஆண்டுகளிலே 20 அதிலிருந்து பெறக்கூடிய வரி 21,000,000,000 கோடி. 1 கோடினாலே நமக்கு மண்டை சுத்திரும். 21,000,000,000, 1 லட்சம் கிடையாது, 1 லட்சம்னா எவ்வளவு? 21,000,000,000 கோடி பணத்தை டீசல் பெட்ரோல் வரியாக மக்களிடத்தில் இருந்து பெற்று அதை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 15 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்த மானங்கட்ட அரசுதான் இந்த மோடியினுடைய அரசு என்பதை நீங்கள் புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டுகாலங்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறது காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகள். ஒட்டுமொத்த நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். எத்தனை ஆண்டு? 60 ஆண்டுகள். இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் இந்தியாவின் பேரிலே, என் பேர்ல, என் பேர்ல இந்தியா வாங்கின கடன், உன் கடன், நீ தான் திருப்பி செலுத்தணும். நாட்டு என் நாடு நீ எப்படி பெருமை பீத்திரியோ அதே மாதிரி நாடு வாங்கின கடனுக்கு நீ தான் பொறுப்பு. அப்ப 20 ஆண்டுகளாக ஆட்சி செய்த அந்நிய அரசுகள் எல்லாம், அன்றைய அரசுகள் எல்லாம் வாங்கிய ஒட்டுமொத்த நாட்டினுடைய கடன் 50 லட்சம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே இந்த மோடியினோட அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் 1.5 லட்சம் கோடி. 50 லட்சம் கோடி இங்க இருக்கு, 1.5 லட்சம் கோடி இங்க. இந்த கடன் நீங்க தான் திருப்பி சொல்லு. நீங்க மண்டையை போட்டு போனா கூட அடுத்து நம்ம பிள்ளைங்க கட்டணும், அந்த பிள்ளைங்க மண்டையை போட்டு போனா கூட அடுத்த புள்ள கட்டணும். இப்ப நான் மண்டையை போட்டேன்னா என் பையன் கட்டணும், என் பையன் மண்டையை போட்டு அவன் புள்ள கட்டணும், பொறுப்பு நம்ம மட்டும் தான் இருக்கும். ஏனோ தானோ தயவு கூர்ந்து நினைச்சிடாதீங்க. நமக்கு என்ன இருக்கு? 5-க்கும் 10-க்கும் வில போயிடும் கூட்டமாக நாம் இருந்து விடக் கூடாது. வரக்கூடிய தேர்தல் என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு வேட்டு வைப்பதற்காக ஒரு கூட்டம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நமது முன்னோர்கள் எல்லாம் தங்களை விளைபேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் தேசத்தை கூறு ஒட்டி நிற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். தயவு கூர்ந்து உன்னுடைய அடையாளங்களை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய உரிமைகளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும், இந்திய ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை நினைவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன். இது ஏனோ ஒரு தேர்தலாக நினைத்து விடாதீர்கள். இது உங்கள் தலைமுறைக்கு உங்களுடைய பெத்த பிள்ளைகளுக்கு நகை நட்டுகளை சேர்த்து விட்டோம், திருமணம் செய்து விட்டோம், இது போன்ற பொது இடங்களிலே கடைகளை கட்டி இருக்கிறோம், வாடகை வைத்திருப்பது சந்ததியில் நன்றாக இருப்பார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். நாளைக்கு அத்தனையும் பிடிங்கி சென்று விடுவார்கள் அந்த கூட்டம். இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இந்திக்காரர்கள் தான் அதிகமாக ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தயவு குறித்து புரிந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு உங்களுடைய இன்றைக்கு சொல்லுகிறாரே அண்ணாமலை பாரத பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திலே தமிழகத்திலே 339 ஜாதிகள் ஆகிறார்கள். ஜாதி என்பது அவரவர் அடையாளம், முன்னோர்கள் உருவாக்கி. என்னுடைய தலைவன், நான் ஏற்றுக்கொண்ட என்னுடைய தலைவன், என்னுடைய கடவுள் பசுமன் முத்துராமலிங்கத்தை சொன்னதுதான், நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல. இதுதான் என் தெய்வ திருமகனுடைய தெய்வ வாக்கம். மனிதனை மனிதனாக மதி, மனிதனை மனித நேயத்தோடு பழகு, மனிதனை மனிதத்துவமாக பார் என்பதுதான் எனது முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. யாது முதலே யாவரும் கேள்வி, நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது. அந்த அடிப்படையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். உன்னுடைய மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தால், உன்னுடைய இனம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால், உன்னுடைய முன்னோர்கள் தீரன் சின்னமலை முதற்கொண்டு சிந்திய அந்த ரத்தங்களுக்கான மரியாதை நீ கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், நீ வாக்களிக்க வேண்டிய சின்ன உதயசூரி. வாருங்கள் இந்தியாவை காப்போம் என்று அழைக்கிறாரே அண்ணன் மு க ஸ்டாலின், அவருக்காக அழைக்கிறார், உனக்காகவும் எனக்காகவும் தான். நமது மாநிலத்துடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் மத்தியிலே மாநிலத்திலே மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னார்களே நமது முன்னோர்கள், அதை காப்பாற்றுவதற்காகத்தான். உனது மொழி, உனது சம்பிரதாயம், உன்னுடைய சடங்கு, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய மண் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீ நினைப்பீர்களே. ஆனால் உங்களுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க உண்மையாக உங்களில் ஒருவனாக ஒருவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அது கணபதி ராஜ்குமாராக இருக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு உதயசூரியனாக இருக்க வேண்டும்.